வணக்கம். ஆர்பிஎஃப் எஸ்ஐ ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் 3 வந்து எழுதிட்டீங்க. ஸோ அதில் வந்து 1, 2, 3, 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதிகமாக வந்து டெஸ்ட் எழுதி மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ 2க்கும் 3க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து போடவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெஸ்ட்டு சின்சியராக எழுதி அந்த மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ், ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு பயனுள்ள வகையிலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்க்குறது, ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை ப்ரொவைட் பண்ணுறோம். அதை நல்லபடியாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து பயன்படுத்துங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாம் ஏஎல்பியோ இல்லை டெக்னீஷியனோ இல்லை ஜேஇஓ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஆர்ஆர்பியில் ஃபார்மசிஸ்ட்டோ படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸோ ரயில்வே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னது எல்லாமே ஒரே ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின்ஸ் தான். செகண்ட் ஸ்டேஜ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறும், ஓகேங்களா? ஏஎல்பி இருந்தாலும் செகண்ட் ஸ்டேஜ் மாறும், ஜே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறும். என்டிபிசி இருந்தாலும் சேம் இதே மாதிரி தான், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸோ கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் நீங்கள் எந்த ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் வந்து இதை டெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எழுதி பார்க்கலாம். ஸோ ஆனால் நம்ம முழுக்க பிரத்யேகமாக எதுக்கு தயாரிக்கப்பட்டது அப்படின்னா வந்து இது ஸோ ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கும் பிசி மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை எழுதலாம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா வந்து எழுதுறதில்ல. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எக்ஸாம்லேயும் வந்து பணம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நல்ல வாய்ப்புகளை என்ன பண்ணாதீங்க அப்படின்னா வந்து ஸோ தவற விடாதீங்க. ஸோ அடுத்த வருஷம் டைம் டேபிள் விட்டுட்டாங்க, இருந்தாலும் எப்போ எக்ஸாம் வரும்னு தெரியாது. அதனால் இந்த வருஷம் நமக்கு எக்ஸாம் டைம் டேபிள் விட்டுட்டு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு நல்ல டைமும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை நல்லபடியாக என்ன பண்ணுங்கள், பயன்படுத்திட்டு இந்த வாட்டி வேலை வாங்குறதுக்கான ஒரு முயற்சியை வந்து பார்த்தீங்கன்னா எடுங்க, ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து படிங்க, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதற்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய மார்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கண்டிப்பாக வரும், யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம், ஓகேவா? கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்துடும், ஓகே? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதிட்டு உங்களுடைய மார்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.